முக்தர்கள் மட்டுமே இந்த ராசநகரத்தின் தெய்வீக அனுபவத்தை சுவைக்க முடியும் ஆகவே சாராம்சமான பகவத் லீலைகளை உண்மையாக அனுபவிப்பதற்கு முன் ஆன்மீக தன்னுணர்வை படிப்படியாக விருத்தி செய்வதற்குள்ள வாய்ப்பை வியாசதேவர் இதை பயிலும் மாணவனுக்கு அளிக்கின்றார் எனவே அவர் வேண்டுமென்றே தீமகி என்னும் ஒரு காயத்ரி மந்திரத்தை உதவிக்கு அழைக்கின்றார் இந்த காயத்ரி மந்திரம் ஆன்மீக முன்னேற்றம் அடைந்துள்ளவர்களுக்கு உரியதாகும் காயத்ரி மந்திரத்தை ஜபிப்பதில் ஒருவர் வெற்றி பெற்றால் ஸ்ரீகிருஷ்ணரின் உன்னத நிலைக்குள் அவர் புக முடியும் ஆகவே ஒருவர் பிராமணருக்குரிய தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும் அல்லது பக்குவமான சத்துவ குணத்தில் நிலை பெற்றிருக்க வேண்டும் அதன் பிறகுதான் பகவானையும் அவரது நாமம் புகழ் நற்பண்புகள் போன்றவைகளையும் உணரக்கூடிய உன்னத நிலைக்கு காயத்ரி மந்திரத்தை வெற்றிகரமாக ஜபித்த பிறகு அவரால் உயர முடியும் சோ இங்கே அழகா சொல்றார் பகவானுடைய லீலைகளே மிக உயர்ந்த லீலை வந்து அவருடைய ராசலீலை நிறைய லீலைகள் பண்ணிக்கார் என் சொன்னேன் இல்லையா பகவானுடைய லீலைகளே மிக உயர்ந்த விஷயம் வந்து பிருந்தாவனத்து லீலைகள் ஸோ பிருந்தாவனத்தில் அவருடைய குழந்தை பருவத்தில் நடத்திய நிகழ்கள் நிலை லீலைகள் தான் அவருடைய லீலைகளே மிக உன்னதமான சுவை உள்ளவை அந்த இதிலையுமே மிக உன்னதமான சுவை உள்ளது வந்து எது என்றால் ராசலீலை நடனம் ஸோ இது வந்து பத்தாவது கண்டத்தில் விவரமாக விளக்கப்பட்டுள்ளது ஆனால் பொதுவாக வந்து எல்லோரும் அந்த ராசலில் நடனத்துக்கு டைரக்டாக போயிடுவாங்க ஆனால் இங்கே புரோபர் அழகாக விளக்க என்ன சொல்கிறாருன்னா யோக்கியம் மற்றவர்கள் சொல்கிறார் யோக்கியம் இல்லாதவங்க தான் அந்த இதுக்கு போவாங்க ஆனால் பக்தர்கள் வந்து என்ன செய்யணும்னா இந்த முதல் அத்தியாயத்திலருந்தே படித்து படித்து முதல் அத்தியாயம் ரெண்டாம் அத்தியாயம் மூணாம் அத்தியாயம் படிக்கப்படும்பொழுது தான் நாம் முதல்ல பகவானை பற்றி தெரிஞ்சு கொள்ள முடியும் ஸோ பகவான் யார் அவருக்கு நமக்கு என்ன உறவு அவருடைய லீலைகளுடைய தன்மை என்ன அவருடைய அவதாரத்தின நோக்கம் என்ன இந்த பிரபஞ்சத்தை ஏன் படைக்கிறார் நமக்கெல்லாம் எப்படி பாதுகாப்பு கொடுக்குறார் இது எல்லாமே பகவானுடைய பக்தர்களுக்கும் உண்டான லீலைகள் எல்லாமே பகவான் இந்த பாகவதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் இதை படிக்காமல் டைரெக்டாக நேரடியாக பகவானுடைய ராசலீலைக்குள்ளே போகக்கூடாது அப்படிங்கிறார் ஏன்னா பகவான் இருக்கிறதிலே உயர்ந்த நிலை அந்த கோபியர்களுடைய காதல் செய்த நிலைகள் அதை நம்மளால் உயரக்கூடிய அளவுக்கு நமக்கு அந்த பக்குவம் கிடையாது அதனால தான் சொல்கிறார் பரமஹம்சர்கள் அதாவது மிக உயர்ந்த நிலையில் உள்ளவங்களால தான் அதை வந்து தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதனால தான் முதல்ல ஒன்றாவது காண்டத்துலேருந்து படிப்படியாக நாம் பத்தாவது காண்டத்தை நோக்கி நாம் போகணும் அப்போ ஒன்றாவது காண்டத்துலேருந்து நம்ம போக போக போது தான் ஆன்மீக தன்னுணர்வை படிப்படியாக விருத்தி செய்வதற்குள்ள வாய்ப்பை சிறுல வியாசதேவர் இதை பயிலும் மாணவனுக்கு அளிக்கின்றார் ஸோ நம்ம வந்து ஒன்னாக கட்டத்திலிருந்து படிக்க படிக்கத்தான் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக ஆன்மீக தன்னுணர்வு உணர்வு நிலையை நாம் அடைய முடியும் நான் உடல் அல்ல ஆத்மா ஆத்மாவுடைய உண்மையான நிலை பகவானுடைய சேவகன் ஜீவேர சுயரூப ஹய நித்ய கிருஷ்ணதாஸ் ஸோ பகவானுடைய சேகவன் அப்ப பக அந்த ஆத்ம நிலையை நாம உணரணும்னா நாம் வந்து படிப்படியாக தான் போக முடியும் எடுத்த உடனே நம்ம போக முடியாது அதனால தான் இங்கே வந்து படிப்படியாக நீங்கள் ஆன்மீக தன்னுணர்வு நிலையை விருத்தி செய்து கொள்ள வேண்டும் அதனால தான் புரோபாகர் வந்து நமக்கு வந்து சாதன பக்தியை நமக்கு கொடுத்துருக்கிறார் சாதன பக்தியை நம்ம படிப்படியாக செய்யப்படும் பொழுது தான் ஆன்மீக நிலையில் நம்மளால் உயரை உயர்ந்து போக முடியும் அந்த உயர்ந்து போகாமல் நாம் நேரடியாக இந்த ராசலில் போவது மிக மிக குற்றம் குற்றமாக கருதப்படுகிறது அதனாலதான் இங்கே வியாசர் வந்து அதுக்கு என்ன சொல்றேன்னா தீமகி என்ற ஒரு காயத்ரி மந்திரத்தை அழைக்கிறார் ஸோ இந்த ஸ்லோகத்தில் கடைசி சொல்லும் போது தீமகின்னு அப்படின்னு முடிக்கிறார் ஏன்னா அந்த தீமகி அப்படிங்கிறது காயத்ரி மந்திரம் ஸோ காயத்ரி மந்திரம் ஜெப்பதில் ஒரு வெற்றி பெற்றார் கிருஷ்ணரின் உன்னத நிலைக்குள் அவர் புக முடியும் அப்போ காயத்ரி மந்திரம் சொல்லணும் அப்படின்னா அதுக்கு உண்டான தகுதியை நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும் காயத்ரி மந்திரம் வந்து எல்லாத்துக்கும் இருக்கு ஆனால் அதை இப்போ கலியுகத்தில் நம்ம யாரும் சொல்கிறது இல்லை பொதுவாக காயத்திரி மந்திரம் இப்போ நம்ம வந்து பூணல் போடுறோம் அப்படின்னா காயத்ரி மந்திரம் உச்சாடனம் பண்ணணும் காயத்திரி மந்திரம் இப்போ நேற்று வந்து பூணல் ஆவணி ஆவட்டோம் ஆவணி ஆவட்டோம்னா எல்லாரும் பூணல் போட்டிருப்பாங்க எல்லாரும் வந்து சடங்காக தான் நம்ம அதை பூணல் போட்டிருப்பே தவிர அதனுடைய உண்மையான நிலை என்ன அதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறது நமக்கு அது தெரியாது வெறும் சடங்கு ஏதோ போவோம் ஐயர் கூப்பிடுவோம் ஏதோ வாங்குவோம் வெள்ளித்தட்டு வாங்குவோம் அதோடு நம்ம இதை முடிச்சிடும் ஆனால் உண்மையானது அப்படி இல்லை ஆன்மீக நிலையில் நாம் வந்து முன்னேறணும் அதுக்கு தான் அந்த காயத்ரி மந்திரம் கொடுக்கப்பட்டுள்ளது ஸோ அந்த காயத்ரி மந்திரம் எப்போனா அப்போ பிராமண தகுதி வரணும் அதனால் ப்ரோபார் வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து பயிற்சி பண்ணி 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 நாம தீட்சை முதல்ல கொடுத்துறார் நீங்கள் ஹரிநாம தீட்சை எடுத்துக்கொண்டு நீங்கள் பதினாறு மாலை குறைந்தபட்சம் ஜபம் பண்ணுங்க நாலு ஒழுக்க கட்டுப்பாடுகளை கடைப்பிடிங்க இப்போ பிரசாதம் மட்டுமே சாப்பிடுங்க பகவத்கீதை பாவதம் படிங்க அப்புறம் பக்தருடைய சங்கத்திலே இருங்க இந்த மாதிரியா இந்த நிகழ்ச்சிகளெலாம் நாம் கடைபிடிச்சு ஒரு காலகட்டத்தில் நாம் ஆன்மீகத்தில் முன்னேற முன்னேற மினிமம் ஒரு இந்த ராமதீச்சை வாங்கி ஒரு ரெண்டு நாலு வருஷம் ஆன பிறகு நாம் வந்து இந்த பிராமண தீட்சைக்கு நம்ம குருமாராஜை நாம் அணுகலாம் அப்போ அந்த அஞ்சு நாலு அஞ்சு வருஷம் நம்ம வந்து அந்த முறையான பயிற்சியை நம்ம செய்து கொள்ள வேண்டும் ஏன்னா இந்த ஆன்மீக தன்னுண நிலை அப்படிங்கிறது ஒரே நாளில் நமக்கு வராது அப்போ அந்த பயிற்சி நம்ம எடுக்க எடுக்க அந்த உயர்ந்த நிலையை நம்ம அடையும் நான் தான் இங்கே சொல்கிறார் என்ன சொல்லணும்னா பிராமணர் குழியின் தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும் அல்லது பக்குவமான சத்வ குணத்திலாவது நிலை பெற்றிருக்க வேண்டும் அதனால தான் இப்போ நம்ம வந்து பிராமணர் தகுதி இல்லையோ பக்குவமான சத்வ குணத்துக்கு நம்ம வர்றோம் இந்த ஹரிநாமன் சொல்கிறதுனாலையும் பகவத்கீதைய பாவதம் படிக்கிறனாலையும் பக்தருடைய சங்கத்தில் இருக்கிறனாலையும் விரதங்களை கடைப்பிடிக்கிறனாலும் பிரசாதம் சாப்பிட்றதுனாலையும் ஸோ பக்தி சேவை செய்கிறதுனாலையும் நம்ம வந்து பக்குவமான நிலைக்கு நம்ம வர்றோம் ஏன்னா நம்ம நம்முடைய நேச்சர்னு உண்மையிலே இல்லை ஆனால் இந்த முயற்சியெல்லாம் நம்ம கடைப்பிடிக்கும் பொழுது ஏன்னா புரோபாதர் வந்து அவருடைய சீடர்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது ஆனால் இன்றைக்கி உயர்ந்த வயசு நிலைக்கு அவங்களாம் வந்திருக்கிறாங்கன்னா புரோபாதரை அவங்கள படிப்படியாக அந்த பக்தியில் உயர்ந்த நிலைக்கு அவங்களெல்லாம் என்ன செய்கிறாரு கொண்டு வந்தார் கொண்டு வந்து அவங்களுக்கும் பிராமண திச்சை கொடுத்து அவங்களுக்கு கடைசியில் சன்னியாசி திசையெல்லாம் கொடுத்து உயர்ந்த நிலையில் அவங்க இன்னைக்கு இந்த பக்தியை பிரச்சாரம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் ஸோ அவங்கனாலேயே இந்த பகவானுடைய ராசலீலையில் வந்து புரிந்து கொள்ள முடியாது ஏன்னா ஒரு தடவை புரோபாதர் வந்து அமெரிக்காவில் உள்ள எல்லா சிஷியர்களையும் பிருந்தாவனத்தை கூப்பிட்டு போகிறாரு பிருந்தாவனுக்கு வாங்கன்னு சொல்லி ஏன்னா அங்கே கிட்டத்தட்ட ஒரு நிறைய பேர் அறுபது எழுபது பேரை கூட்டி வர்றாரு அப்போ தான் அவங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிருந்தாவனத்துக்கு வர்றாங்க ஆனால் அவங்களுக்கு பிருந்தாவனத்தை பற்றி நிறைய கதைகள்லாம் சொல்லியிருக்கிறாரு அப்போ அவங்களுக்கெல்லாம் ஒரே இது ஆஹா பிருந்தாவனம் போய் பார்க்க போகிறோம் பிருந்தாவனம் பார்க்க போகிறோம் ஆகா பிருந்தாவனத்தில் வந்து புரோபாதர் வந்து நம்மளுடைய லீலைகள்லாம் சொல்லுவார் எனக்கு நிறைய லீலைகள் பகவான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாம் ஆக்ஸ் அந்த 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 ஆர்வத்தோடு அவங்க போய் உட்காந்துருக்காங்க புரோபாதர் வந்து எந்திரிச்சோடனே அப்படியே எல்லாம் எடுத்துகிட்டு கிளாஸ் எழுத கொடுக்குறாரு யூஆர் நாட் அ பாடி யூஆர் ஏ சோல் அப்படின்னு தான் கிளாஸ் கொடுக்குறாரு தவிர பிருந்தாவனத்து லீலையை பற்றி அவர் பேசலை அப்போ இவங்கெல்லாம் கொஞ்சம் இதாகிடறாங்க அப்போ அவர் திருப்பி திருப்பி அங்கே சொன்னதே தான் திருப்பி இங்கேயும் சொல்கிறாரு அமெரிக்காவில் என்ன சொன்னாரோ அதையே தான் வந்து பிருந்தாவனத்தின்னு சொல்கிறாரு அப்போ பக்தர்லாம் கேட்குறாங்க அப்போ நீங்கள் இன்னும் என்ன ஆகணும் பக்குவம் ஆகணும் ஏன்னா இன்னும் நாம் வந்து இந்த உடல் கருத்திலே தான் இருக்கிறோம் அந்த உடல் கருத்தை தாண்டி ஆத்ம நிலையை நீங்க உணர்ந்தாதான் நீங்க எந்த லீலைய உணர முடியும் இந்த பகவானுடைய தெய்வீக லீலைக்குள்ள நம்ம போக முடியும் அது பிரபாதனுடைய கருணையினால அந்த பக்தர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்ப அவங்க பிருந்தாவனத்திலையுமே வந்து அவர் அந்த ஆத்ம தத்துவத்தை தான் அவங்களுக்கு அவரு சொன்னாரு ஏன்னா இந்த அந்த உயர்ந்த நிலை வரணும் அந்த உயர்ந்த நிலை இது வந்து தகுதி தான் இன்னைக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் வருது இன்னைக்கு நிறைய பேர் எல்லாரும் அனுப்புகிறாங்க வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்க பிராமணர்லாம் என்ன அப்படி இப்படின்னு பிராமணர்னா அப்படின்னா அது வந்து தகுதி அந்த தகுதியை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் பொதுவாக எல்லாரும் ஜாதி அடிப்படையில் சொல்கிறாங்க ஜாதி அடிப்படையில் பகவான் எந்த இடத்துலையும் சொல்லலை அவர் சொல்றது குண கர்ம விவாகச்சாது வன்யம் ஜனாசிஷ்டம் குண கர்ம அவங்களுடைய குணத்துக்கும் செயலுக்கும் தந்தார் போல நாலு விதமான வர்ணங்களையும் ஆசன மலைங்க நான் படைத்துள்ளேன் அப்படின்னு அவர் பகவான் தெளிவாக சொல்லியிருக்காரு ஆனால் நிறைய பேர் இன்றைக்கி பகவத்கீதை யாரும் ஒழுங்காக படிக்காமல் அவங்கவுங்க பேசிகிட்டு இருக்காங்க அதுவும் இப்போ ரொம்ப வாட்ஸ்அப் ரொம்ப ஈஸியாக போச்சு எல்லாம் பேசுகிறதுக்கு எல்லாரும் பேசுகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கு அவன் அவன் பேசுகிறான் கிருஷ்ணர் தான் கடவுள் அப்படின்னு சொல்கிறான் ஆனால் அந்த கிருஷ்ணர் தான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஜாதி தர்மத்தை உருவாக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவர் என்ன சொல்ல வந்தாரு இவங்க எல்லாம் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க யாருக்குமே தெரியல பகவானுடைய படைப்புல எதுவுமே எதுவுமே பிரச்சனை வராது நம்ம தான் பிரச்சனையை உருவாக்குறோம் தான் என்ன செய்யறோம் பிரச்சனைய உருவாக்குறோம் சோ ஜாதி மதம் அப்படி பார்த்தா புரோபார் வந்து யாருக்குமே ஜாதி மதம் இனம் மொழி எதுவுமே பார்க்கல நீங்க அந்த தகுதியை உயர்த்தி கொள்ளுங்கள் இங்க அதான் சொல்றாரு அந்த தகுதியை உயர்த்தி கொண்டால் நம்மளும் பிராமணர் ஆகலாம் அதை விட்டு விட்டு நம்ம சும்மா மைக்கை பிடிச்சிக்கிட்டு நம்மளாம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது கூடாது வந்து எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு ஜாதி மதம் இனம் மொழி எதுவும் பார்க்கல அவர் எல்லாரும் அந்த தகுதி வாங்க இப்போ நீங்கள் கலெக்டர் ஆகணும்னா கலெக்டர் படிச்சு தான் கலெக்டர் ஆக முடியும் டாக்டர் ஆகணும்னா டாக்டர் படித்து அந்த தகுதி வந்தால் தான் டாக்டர் ஆக முடியும் அதை விட்டுப்பட்டு நான் டாக்டர் ஆயிரம் ஆயிரம் சொல்ல முடியாது அப்போ அந்த தகுதியை நம்ம வளர்த்துக்கொள்ள வேண்டும் அதான் இங்கே தெளிவாக சொல்லாரு இந்த காயத்ரி மந்திரம் ஆன்மீக முன்னேற்றம் அடைந்து வரக்கூடியதாகும் ஆகவே ஒருவர் பிராமணருக்குரிய தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும் சொல்றார் தெரிய சொல்றார் தகுதிகளை அவர் பக்குவமான நிலை குழு நிலை பெற்றிருக்க வேண்டும் அதன் பிறகுதான் பகவானையும் அவரது நாமம் புகழ் நற்பண்புகள் போன்றவற்றையும் உணரக்கூடிய நிலைக்கு இந்த காயத்ரி மந்திரம் அவங்களுக்கு உதவும் அப்படிங்கிறார் அதனால தான் அந்த சூழ்நிலையில்தான் பிரோபார் வந்து காயத்ரி மந்திரத்தை கொடுத்து அவங்களை பிராமணராக மாற்றி அந்த உயர்ந்த நிலைக்கு அவர் கொண்டு போயிருக்கிறார் ஸோ அதனால் அந்த தகுதி இல்லாமல் பகவானுடைய அந்தர லீலைகளை நாம் உள்ள நுழைய முடியாது அதனால் ஆன்மீக நிலையில் நாம் படிப்படியான முன்னேற்றத்தை விருத்தி செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை சிறிது வியாசதேவர் கொடுத்திருக்கிறார் அதே வாய்ப்பை சில பிரபுபாதர் நமக்கும் கொடுத்துருக்கிறார் சாதன பக்தி மூலமாக ஸோ சாதன பக்தி நாம் செய்ய செய்ய செய்யத்தான் இந்த ஆன்மீகத்தில் தன்னுள்ள நிலையில் நாம் முன்னேற முடியும் அடுத்து ஸ்ரீமத் பாகவத் என்பது கிருஷ்ணரின் அந்தரங்க சக்தியால் தோற்றுவிக்கப்பட்டதான பகவானின் சொரூபத்தை பற்றிய வர்ணனை கொண்டதாகும் இந்த சக்தி நமது அனுபவத்துக்கு உட்பட்டுள்ள பிரபஞ்சத்தில் தூண்டி இருக்கும் பகிரங்க சக்தியிலிருந்து வேறானதாகும் சிலர் வியாசதேவர் இவ்விரண்டுக்கும் இடையுள்ள வேறுபாட்டை மிக தெளிவாக இப்பதத்தில் காட்டியுள்ளார் படைக்கப்பட்டுள்ள அந்தரங்க சக்தி உண்மையானது என்றும் ஆனால் ஜட தோட்டத்தில் உள்ள பகிரங்க சக்தியோ தற்காலிகமானதும் பாலைவனத்து காணல் நீரை போல் மாயமானதும் ஆகும் என்று வியாசதேவர் இங்கு கூறுகின்றார் பாலைவனத்து காணலில் உண்மையான நீர் இல்லை ஆனால் நீர் உள்ளதை போன்ற தோற்றம் மட்டுமே காணப்படுகிறது உண்மையான நீர் வேறு எங்கு இருக்கிறது வெளிப்பட்டுள்ள வெளிப்பட்டுள்ள பிரபஞ்ச படைப்பு உண்மையானது போல் தோன்றுகிறது ஆனால் நிஜ ரூபம் ஆன்மீக உலகில் இருக்கிறது இது அதன் நிழல் மாத்திரமே பரிபூர்ண மெய்ப்பொருள் ஆன்மீக வழியில் இருக்கிறது ஜட வெளியில் அல்ல ஜடவெளியில் உள்ள அனைத்துமே சம்பந்த உண்மையாகும் அதாவது ஒரு உண்மை மற்றொன்றை சார்ந்திருக்கிறது இந்த பிரபஞ்ச படைப்பு இயற்கையின் முக்குண சேர்க்கையால் உண்டாகியுள்ளது உயர்ந்த தேவர்களாகிய பிரம்மா இந்திரன் சந்திரன் போன்றவர்களின் குழம்பிய மனதில் உண்மையின் போலி தோற்றத்தை அளிப்பதற்காகவே நிரந்தரமற்ற படைப்புகள் எல்லாம் உருவாக்கப்பட்டுள்ளன உண்மையில் இப்படைக்கப்பட்ட உலகில் உண்மை இல்லை முழுமுதற் கடவுள் தமது உன்னதமான உபகரணங்களுடன் வாழும் ஆன்மீக உலகில் உண்மை உள்ளதால் இங்கு உண்மை உள்ளதாக தோன்றுகிறது ஸோ இங்கே இந்த பா இந்த பதத்தில் அழகாக சொல்றார் ஸோ பகவானுடைய அந்தரங்க சக்தி பகவானுடைய பகவானுடைய மூணு சக்தி மெயின் அதாவது நிறைய பகவானுடைய சக்தி தான் எல்லாமே அதில் குறிப்பாக சொல்றது அந்தரங்க சக்தி தடஸ்த சக்தி பகிரங்க சக்தி மூணு சக்தி இருக்கு இந்த அந்தரங்க சக்திங்கிறது யோகமாயா அதிலே பகவானுடைய ஆன்மீக ராஜ்யத்தில் அவர் அங்கே இருக்கிறார் இந்த உலகம் வந்து பகிரங்க சக்தி இந்த உலகம் வந்து ஜடை இயற்கையினால் உருவாக்கப்பட்ட ஒரு பகிரங்க சக்தினால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா என்னன்னா இது வந்து உண்மையானது இது இது வந்து நிழல் மாதிரியா இது வந்து என்ன சொல்கிறாரு நிழலுக்கு சமானம் உண்மை வந்து எங்கே இருக்குன்னா பகவான் இருக்கக்கூடிய அந்த ஆன்மீக வழியில் தான் உள்ளது அப்போ இது வந்து பொய்யா பொய் இல்லை இது வந்து என்னன்னா தற்காலிகமான உலகம் இந்த உலகம் இருக்கு ஆனால் தற்காலிகமான உலகம் அதனால் புனேஜ் மாவும்பத்திய ஜென்மே துக்காலயம் அசாஸ்வதம்னு சொல்லுவார் அசாஸ்வதம்னா நிலை இல்லாதது ஆக இந்த உலகத்தில் நாம் எதுவுமே நிலையாக இருக்கவே முடியாது அதனால் தான் இந்த உலகத்துக்கு பேர் தற்காலிகமான உலகம் அதனால தான் பௌதிய உலகம்னு சொல்கிறோம் அது வந்து ஆன்மீக உலகம் அந்த உலகம் நிரந்தரமானது இது தற்காலிகமான உலகம் ஸோ இந்த தற்காலிகமான உலகத்தில் வந்து அதுக்கு உதாரணம் என்ன சொல்கிறார்னா காணல் நீர் எப்படி பாலைவனத்தில் வந்து காணல் நீர் இருக்கிற போல தெரியுது அப்போ மிருகங்கள்லாம் ஓடி ஓடி பார்க்கும் ஆனால் அங்கே நீர் இருக்காது ஆனால் நீர் எங்கே ஒரு இடத்துல இருக்கு நீருங்கிறது எங்கே ஒரு இடத்துல இருக்குது ஆனால் இங்கே வந்து அந்த நீர் மாதிரி தோற்றம் இருக்க தவிர உண்மையிலே அது நீர் அல்ல அதே மாதிரி தான் இந்த உலகமும் உண்மையான உலகம் கிடையாது ஏன்னா இதெல்லாம் ஏன் வியாச சொல்கிறான்னா நாம் எந்த அளவு இந்த உலகத்தை பற்றி தான் இந்த உலகம் உண்மையான உலகம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் நாம எது உண்மையான உலகம் தெரிஞ்சு கொண்டு அதை நோக்கி நாம பிரயாணம் செய்வதற்கு முயற்சி செய்வோம் அதனால நீங்கள் தெளிவாக சொல்றாரு இது வந்து உண்மையான உலகம் அல்ல இது வந்து தற்காலிகமான உலகம் இது உண்மையினுடைய ஒரு நிழல் இது உண்மையினுடைய ஒரு நிழல் அந்த உண்மையோடு இதுக்கு சம்பந்தம் இருக்கு ஆனால் இது உண்மையான உலகம் அல்ல இது வந்து ஒரு நிழல் மாதிரியா அப்போ உண்மை எங்க இருக்கு அது பகவானிய ராஜ்யத்தில் இருக்குது அதனால் நீங்கள் தெளிவாக சொல்ற என்ன சொல்கிறேன்னா ஆனால் நிஜ ரூபம் ஆன்மீகம் இருக்கிறது இது அதன் நிழல் மாத்திரமே பரிமூரண மெய்ப்பொருள் ஆன்மீகம் இருக்கிறது ஜடவெளியில் அல்ல ஜடவெளியில் உள்ள அனைத்துமே சம்பந்த உண்மையாகும் ஸோ இது வந்து சம்பந்தம் உண்மை இல்லை இது அந்த உண்மையோட சம்பந்தப்பட்டிருக்கு இப்போ எப்படி நம்ம நடந்து போனோம்னா நம்ம கூட நிழல் வரும் அப்போ நிஜம் இருக்கிறனால தான் நிழல் வருது இப்போ நிழல் மட்டும் தனியாக வருமா வராது இப்ப நம்ம நடந்து போறோம்னா அந்த நிழலும் கூட வரும் நம்ம உட்கார்ந்தோம்னா நிழல் உட்காந்துரும் நம்ம நின்றோம்னா அந்த நிழல் நிற்கும் அப்ப அந்த நிழல் அந்த நிஜத்தை சார்ந்து இருக்கிறது நிழல் தான் நிழல் தான் ஆனா அது ஒரு உண்மையை சார்ந்து இருக்கிறது அதே தான் இந்த பிரபஞ்சமும் இந்த ஜட பிரபஞ்சமும் ஆன்மீக விளவை உலகில் உள்ளதை சார்ந்து இருக்கிறது ஆனால் இது வந்து நிழல் மாறியா இது வந்து என்ன கிடையாது நிஜம் கிடையாது இந்த உலகத்துல வந்து ஜட இயற்கையின் முக்குணங்களின் சேர்க்கையினால இந்த உலகத்துல உள்ள நாம எல்லாருமே வந்து அந்த ஜட இயற்கையின் முக்குணத்தின் கலவையினால நாம இங்க எல்லாரும் செயல்பாடு பண்ணி கொண்டிருக்கிறோம் எப்போ இந்த உலகத்துக்கு வந்துட்டோமோ அந்த மூணு உலகத்தினுடைய சேர்க்கையை நம்ம மாட்டிக்கிறோம் சத்துவகுணம் ரஜோ குணம் தமோ குணம் இந்த மூணு குணத்தினுடைய சேர்க்கை ஸோ இதனால தான் தேவர்கள் ஆகிய அவங்களுக்குமே இந்த இந்த உலகத்துல வந்து எது நிரந்தரம் எது இல்லை அப்படின்னு அவங்களுக்கே தெரியாது அவங்களுக்கே மனம் வந்து குழம்பி இருக்கிறது அப்போ தேவர்களே குழம்பி இருக்கும்போது நம்மளுடைய நிலைமை என்ன ஸோ அதனால நீங்கள் சொல்றாரு ஸோ அவங்களுக்கும் இந்த உலகம் வந்து போலி தோற்றத்தை நிரந்தர படைப்புகள் எல்லாம் உருவாக்கப்பட்டன உண்மையில் இப்படைக்கப்பட்ட உலகில் உண்மை இல்லை முழுதல் உன்னதமான உபரணம் வாழும் ஆன்மீக உலகில் உண்மை உள்ளதால் இங்கு உண்மை உள்ளதாக தோன்றுகிறது சோ இங்கெல்லாம் தேவர்கள்லாம் எல்லாம் இருக்கிறாங்க ஆனால் இந்த உலகம் உண்மையான உலகம் இல்லை அப்போ எது உண்மையான உலகம் அப்படின்னா பகவான் இருக்கக்கூடிய பகவான் இருக்கக்கூடிய வைங்கண்ட உலகம் கோலாக பிறந்தவன் தான் உண்மையான உலகம் ஸோ அதனால் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு புரோபாகர் வந்து தெளிவு எழுதியிருக்கார் நுணு அடுத்த பார் ஆவசிக்கிறார் நுணுக்கமுள்ள ஒரு கட்டிட தலைமை அதிகாரி ஒருவர் கட்டுமானப் பணியில் நேராக பங்கு ஏற்பதில்லை ஆனால் அனைத்தும் அவரது ஆணையின் கீழ் இயங்குவதால் அதன் மூளை முடுக்குகளாம் அவருக்கு தெரியும் நேராகவோ அல்லது மறைமுகமாக கட்டிடத்தை பற்றி அனைத்தையும் அவர் அறிவார் அதை போலவே செயல்கள் தேவர்களால் நிறைவேற்றப்பட்டாலும் இப்பிரபஞ்ச படைப்பின் பரம அதிகாரியான ஸ்ரீ கிருஷ்ணருக்கு இதன் மூளை முடுக்கு அனைத்தும் தெரியும் இந்த ஜடைப்படைப்பில் படைப்பில் பிரம்மா முதற்கொண்டு அற்பமான எறும்பு வரை யாருமே சுதந்திரமானவர் அல்ல பகவானின் கரம் எல்லா இடங்களிலும் காணப்படுகிறது அவரிடமிருந்தே எல்லா ஜட பொருட்களும் ஆன்மீக பொருள்களும் தோன்றின மெய்ப்பொருளாகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனும் ஜட ஆன்மீக சக்திகள் தோன்றுகின்றன மேலும் இந்த ஜட உலகில் படைக்கப்பட்டுள்ளவை எல்லாம் இவ்விரு சக்திகளின் சேர்க்கையே ஜலவாயு மற்றும் பிராணவாயு ஆகிய இரண்டையும் ஆய்வுக்கூடத்தில் ஒன்றாக கலப்பதால் ஒரு விஞ்ஞானியால் நீரை உற்பத்தி செய்ய முடிகிறது ஆனால் உண்மையில் ஜீவராசி பரமபுருஷனின் ஆணைக்கு ஆய்வு கூடத்தில் செயலாற்றுகிறான் இதற்காக அவன் உபயோகிக்கும் பொருட்களும் இறைவனாலேயே ஆகும் நுணுக்கமான விவரங்கள் அனைத்தும் உள்பட நேராகவோ அல்லது மறைமுகமாகவோ எல்லாவற்றையும் பகவான் அறிவருடன் அவர் பூர்ண சுதந்திரம் உள்ளவரும் அவரை தங்கச் சுரங்கத்துக்கு ஒப்பிடலாம் வெவ்வேறு தோற்றங்கள் பிரபஞ்ச படப்புகளை தங்கத்திலிருந்து உருவாக்கப்படும் மோதிரம் ஆரம் போன்றவரும் ஒப்பிடலாம் தங்கத்திலான மோதிரமும் ஆரமும் சுரங்கத்தில் உள்ள தங்கத்தின் தன்மையில் ஒன்றானவையும் ஆனால் அளவில் ஆகும் எனவே பரிபூர்ண மெய்ப்பொருள் ஏக காலத்தில் ஒன்றாகவும் வேறாகவும் இருக்கிறது அது மெய்ப்பொருளோடு எதுவும் சம்பந்த சம்மந்த சமமானதும் அல்ல சுபமானதும் அல்ல இங்கே வந்து ஒரு உதாரணம் சொல்கிறார் இந்த உலகத்தை வந்து பழகான் படைச்சாலும் இதை நிர்வாகம் பண்ணுறதுக்கு பலவிதமான தேவர்களை வச்சிருக்கிறார் அதுக்கு உதாரணம் என்ன சொல்கிறன்னா ஒரு கட்டிட அதிகாரி இப்போ ஒரு ஆர்கிடெக்ட் இருக்காருன்னா அவர் தான் அந்த ப கட்டிடத்தை கட்டுவார் அந்த கட்டிடத்துக்கு பிளான்லாம் அவர் தான் போடுவார் ஆனால் அவர் நேரம் இருந்து வந்து எதுவும் செய்ய மாட்டார் ஆனா அந்த கட்டடத்துல எந்த இடத்துல என்ன இருக்கு எந்தெந்த மூளை முடுக்கும்லாம் எப்படி இருக்குங்கிறது அவருக்கு தெரியும் ஆர்கிடெக்ட்டுக்கு மற்றவங்கெல்லாம் அவங்கவுங்க வந்து அவங்க வேலையை முடிச்சுட்டு போயிடுவாங்க இப்போ கொத்தனார் வந்து கட்டணம் கட்டிட்டு போயிடுவார் ஆசாரி வந்து நிலைய ஜன்னல் வச்சுட்டு போயிடுவார் பிளம்பர் வந்து பைப் லைன்ல போட்டு போயிடுவார் எலக்ட்ரிஷியன் வந்து எலக்ட்ரிஷன் போட்டு அதே மாதிரி தான் தேவர்கள் அவங்கவுங்க அவங்க வேலையை வந்து பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்களே தவிர முழுமையான நிலை வந்து பகவான் ஒருத்தனால மட்டும் தான் புரிஞ்சு கொள்ள முடியும் அப்படிங்கிறங்க உதாரணத்தோடு சொல்றாரு ஏன்னா அந்த முழுமை அப்படிங்கிறது பகவான் கிட்ட தான் இருக்கு ஏன்னா முழு அதிகாரமே அவர்கிட்ட தான் இருக்கு அவரை தாண்டி வேற யார்கிட்டையுமே கிடையாது இந்த உலகத்துல ஜடப்படைப்பில் பிரம்மா முதற் கொண்டு அற்பமான இருமுறை யாருமே சுதந்திரமானவர் அல்ல ஏன்னா பகவானுடைய பகவான் தான் பூர்ண சுதந்திரமானவர் நமக்கு சுதந்திரம் இருக்கு ஆனா சிறு சுதந்திரம் தான் இருக்கு பகவான் பூர்ண சுதந்திரமானவர் நல்லா புரிஞ்சுக்கணும் அவற்றிருந்து நம்ம வந்ததுனால நமக்கு சுதந்திரம் இருக்கு ஆனால் ஒரு எல்லைக்கு உட்பட்ட சிறு சுதந்திரம் அதனால இங்கே உதாரணம் சொல்றாரு தங்க சுரங்கம் இருக்கு தங்க சுரங்கம் இருந்து ஒரு மோதிரம் தயார் பண்ணுறோம் ஒரு நெக்லஸ் தயார் பண்ணுறோம் ஒரு வளையல் தயார் பண்ணுறோம் அப்ப அதுவும் தங்கம் தான் ஆனால் என்ன வித்தியாசம் இது அளவான வித்தியாசம் அது தங்கச் சுரங்கம் இந்த மோதிரம் எட்டு கிராம் இருக்கலாம் இல்லை மாலை நாற்பது கிராம் இருக்கலாம் வளையல் நாற்பது கிராம் இருக்கலாம் அப்ப இடம் வந்து வித்தியாசம் படுது அளவால் வித்தியாசம் குணத்தால் ஒன்று அப்போ அளவில் வந்து அவர் வந்து எல்லையற்றவர் நாம் எல்லாருமே எல்லைக்கு உட்பட்டவர்கள் நாம் எல்லாருமே எல்லைக்கு உட்பட்டவர்கள் அத்தான் இங்கே சொல்றாரு பகவான் பூர்ணம் பகவான் வந்து எவ்வளவு பூர்ணம் ஆனால் நாமெல்லாம் எல்லைக்கு உட்பட்டவர்கள் அதனால தான் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தே நாம் எல்லாம் நடக்க வேண்டும் நமக்கு வந்து பூர்ண சுதந்திரம் இருக்குன்னு நாம நினைக்க கூடாது ஆனா இன்னைக்கு எல்லாரும் அந்த சுதந்திரத்தை தவறாக எல்லாரும் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் தான் நமக்கு வந்து எல்லாருக்குமே பிரச்சனை வருது நமக்கு பிரச்சனை வரு காரணமே என்ன காரணம்னா அந்த சுதந்திரத்தை நாம் எல்லாரும் தவறாக பயன்படுத்துகிறோம் நமக்கு சுதந்திரம் இருக்கு சுதந்திரம் இல்லைன்னு இல்லை ஆனா சிறு சுதந்திரம் இருக்கப்படுகிறது நம்மளால ஒரு அளவுதான் செய்ய முடியும் ஆனால் பகவானால் கிடையாது பகவான் எல்லா இடத்துலையும் இருக்கார் ஏன்னா அவர் தான் ஆர்கிடெக்ட் இந்த உலகத்து இந்த மொத்த பிரபஞ்சத்துக்குமே ஆர்கிடெக்ட் அவர் தான் சொல்கிறார் ஒரு நுணுக்கமுள்ள கட்டிடத்தின் தலைமை அதிகாரி ஒருவரால் கட்டிடத்தில் நேர்மையான பங்கு நேரையாக பங்கு கொள்ளவில்லை என்றாலும் இந்த அந்த அந்த கட்டிடத்தில் உள்ள எல்லா விஷயம் அவருக்கு தெரிவது போல பகவான் தான் இந்த எல்லாம் படைச்சிருக்கிறதுனால பகவானால் எல்லா விஷயங்களையும் புரிந்து கொள்ள முடியும் ஏன்னா அவர் தான் தலைமையான அதிகாரி அதனால சொல்ற சுப்ரீம் கண்ட்ரோலர் ஈஸ்வரா பரமகிருஷ்ணா சச்சித் ஆனந்த விக்கிரகா அனாதிர் ஆதிர் கோவிந்தா சர்வ காரண காரணம் சர்வ காரண காரணம் எல்லாவற்றுக்கும் காரணம் வந்து பகவான் தான் அதனால அந்த உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு நாம எல்லாரும் என்ன ஆகணும்னா எல்லாமே நமக்கு அவர் தான் கொடுத்துருக்காரு இப்ப நீங்க நம்ம நம்ம ஒரு பொருள் வேணும்னா அந்த பொருளை கொடுத்தவரும் அவர் தான் நம்மளா எந்த பொருளை நம்ம உற்பத்தி பண்ணலை சொல்ல போய் அப்ப எல்லா பொருளுக்கும் உரிமையாளர் யாரு பகவான் அதெல்லாம் பகவத்கீரை படிப்போம் போக்தாராம் யஜ்ய தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுகிருதம் சர்வபூதானாம் ஞாத்மா சாந்தி முறிச்சதி போக்தாராம் யக்ஞ தபசாம் அவர்தான் எல்லாத்துக்கும் அணிவிப்பாளர் எல்லாத்துக்கும் அணிவிப்பாளர் யார் அவர்தான் ஏன்னா எல்லா பொருளுக்கும் உரிமையாளர் அவர் தான் சர்வலோக மகேஸ்வரம் எல்லாத்துக்கும் ஈஸ்வரன் சுப்ரீம் ஈஸ்வரன் மகேஸ்வரன் அவர் தான் சுகுருதம் சர்வபூதனாம் எல்லா உயிர்வாளிகளும் உற்ற நண்பன் நான் தான் ஸோ எல்லா உயிர்வாளிகிட்டையும் பரமாத்மா உருவத்த அவர் தான் இருக்கிறாரு ஸோ இதை யார் ஒரு புரிஞ்சுக்கிறானோ அவனுடைய மனந்தான் சாந்தி அடைய கூடாது ஞாத்மா மாம் சாந்தி முடித்தது இப்போ ஏன் நமக்கு சாந்தி அடையலைன்னா நான் தான் அணுவிப்பாளர் நான் தான் உரிமையாளர் நான் தான் எனக்கு நண்பன் நான் தான் இதை செய்கிறேன் அப்படின்னு நாம் நினைச்சிட்ருக்கறனால தான் நமக்கு வந்து அந்த மன அமைதி கிடைக்கலை ஆனால் பகவான் பகவத்கீத தெளிவ சொ அதை தான் இங்கேயும் சொல்கிறார் புத்த உலகத்துக்கும் உரிமையாளர் வந்து யார் தான் பகவான் அவருடைய கண்ட்ரோலை தான் எல்லா தேவர்களும் இயங்கி கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு தான் உதாரணம் சொல்றேன் அவர் தான் தலைமை அதிகாரி சுப்ரீம் கண்ட்ரோலர் மற்றவன கண்ட்ரோலர்கள் இப்போ பிரம்மா வந்து ஒரு கண்ட்ரோலர் படைப்புக்கு அவர் கண்ட்ரோலர் இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கண்ட்ரோலர் இருக்கிறாங்கன்னு தவிர சுப்ரீம் கண்ட்ரோலர் வந்து பகவான் ஒருத்தர் தான் அவரதுனால தான் இருந்தால் எல்லாமே நமக்கு வருகிறது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக சொல்கிறார் ஸோ அடுத்து வந்து பிரபஞ்சம் உரியான முழுவதுக்கும் அதிகாரியாக பிரம்மதேவர் கொண்டு அற்ப எறும்பு வரை உள்ள எல்லா பந்தப்பட்ட ஆத்மாக்களும் உற்பத்தியை செய்கின்றன ஆனால் இவர்களில் எவருமே பரமபுருஷன் வந்து சுதந்திரமானவர் அல்ல உலகாவதி தன்னை தவிர வேற எந்த சிருஷ்டிகர்த்தாவும் இல்லை என்று தவறாக இணைகிறான் இது மாயை என்று அழைக்கப்படுகிறது அறிவு பற்றாக்குறையின் காரணமாக உலகவாதி ஒருவனால் குறையுடைய அவன் புலன் வரம்பிற்கு அப்பால் காண முடியாதிருப்பதால் உயர்ந்ததோர் புத்தி நுட்பத்தின் உதவி இல்லாமல் தானாகவே ஜடம் அதன் வடிவத்தை ஏற்கின்றது என்று நினைக்கின்றான் இது தவறு என்பதை இப்பதத்தில் வியாசதேவர் நிரூபிக்கிறார் பரிபூர்ண முழுமை அல்லது அளவற்ற மெய்ப்பொருளே அனைத்திற்கும் மூலம் ஆகையால் அப்பறம்பொருள் உடலிலிருந்து எதுவுமே சுதந்திரமானதாக இருக்க முடியாது உடலுக்கு என்ன நேர்ந்தாலும் விரைவில் அது உடலின் உரிமையாளருக்கு தெரிவிக்கின்றது அதே போலவே படைக்கப்பட்டவை எல்லாம் பரிபூர்ண முழுமையின் உடலாகும் எனவே படைப்பில் நிகழும் அனைத்தையும் நேராகவும் மறைமுகமாகவும் பகவான் அறிகின்றார் சோ இங்க வந்து ரொம்ப தெளிவா சொல்றாரு இந்த உலகத்தில் உள்ள பிரம்மாவிலிருந்து எறும்புற எல்லாமே பந்தப்பட்ட ஆத்மாக்கள் உற்பத்தி செய்கின்றன ஆனால் எவருமே பரமபுருஷன் வந்து சுதந்திரமானவர் அல்ல ஏன்னா எல்லாமே பகவானுடைய தான் இருக்கு அப்படிங்கிறத நாம் எல்லாரும் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் ஏன்னா பிரம்மா கூட அப்படிதான் அவர் நான் சுதந்திரமானவர் கிருஷ்ணர் என்னுடைய என்னுடைய கட்டுப்பாட்டுகள் இருக்கார்னு நினச்சதுனால அவர் கர்வம் வந்துருச்சு அதே மாதிரி இந்திரனுக்கு அப்படி தான் நான் தான் எல்லாத்துக்கும் மழை கொடுக்குறேன் அப்போ நான் தான் உயர்ந்த அதிகாரி நினச்ச உடனே அவனுக்கு கர்வம் வந்துருச்சு நான் தான் கொடுக்குறேன் அப்போ நான் செய்கிறேன் ஏன்னா இங்க நம்மளும் நம்மளும் அப்படிதான் செய்வோம் இப்போ நாம் எதாவது ஒரு காரியம் பண்ணோன்னே நான் பண்ணேன் ஆனால் இங்கே தெளிவாக வேசம் செஞ்சு நீ எதுவும் பண்ணலை எல்லாத்துக்கும் காரணக்கராக வந்து பகவான் கொடுத்தது தான் ஏன்னா அவருடைய அவர்னால தான் இது எல்லாமே நடக்குது என்ன சொல்ற பிரகிருதிய கிரியமானாணி குனை கருவாணி சர்வச அகங்கார ஊடாத்மா கர்த்தாக விதி மனிதே இயற்கையில் நடைபெறும் காரியங்களுக்கு தானே கர்த்தா என்று தவறாக எண்ணுகிறது முட்டாள் ஆத்மா அப்படின்னு பகவத்கீ படிப்பான் சோ எல்லாமே இயற்கையில் நடக்குது ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நான் தான் கர்த்தா நான் தான் இல்லை அப்படின்னு நினைக்கிறோம் அதை இங்க சொல்வாரு உடையாதவாதிகள் தன்னை தவிர வேற எந்த சிஸ்டிகர்த்தும் இல்லை என்று எண்ணுகிறான் தவறாக நினைக்கிறான் இது மாயை என்று அழைக்கப்படுகிறது அறிவு பற்றாக்குறையின் காரணமாக கூட ஒருவனால் குறையுடைய அவன் புலன்களின் வரம்பிற்கு அப்பால் காண முடியாததால் உயர்ந்த ஒரு புத்தி உண்பத்தின் உதவி இல்லாமல் தானாக ஜடம் அதன் வடிவத்தை ஏற்கின்றது என்று நினைக்கின்றான் ஸோ ஜட பொருள் வந்து அது தானா உருவாயிருக்கு அப்படின்னு அவன் நினைக்கிறான் ஸோ விஞ்ஞானிகளும் சொல்கிறான் சொல்றான் அதுவா உருவாயிருக்கு அப்படின்னு அதுவா எப்படி உருவாகும் இப்போ நம்ம இந்த கட்டணம் கட்டியிருக்கோம்னா இதே இது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எதுவும் கிடையாது அப்போ நாம் வர்றோம் இந்த இடத்த வாங்குகிறோம் இந்த இடத்த கட்டுறோம் அப்போ யாரோ ஒருத்தர் வந்து இது இந்த கட்டணத்தை கட்டுறதுனால இந்த கட்டணம்னு ஒன்று வந்துருக்கு அதுவாக எப்படி வரும் அதே மாதிரி தான் இந்த உலகத்தில் எல்லாம் பகவான் ஒருத்தர்னால தான் சிருஷ்டிக்கிறார் ஆனால் இங்கே உள்ள விஞ்ஞானிகளோ மற்றவங்களுக்கோ அவங்களுடைய புலன் அறிவுக்கு அதை தெரிஞ்சு கொள்ள முடியாததுனால அவங்க என்ன நினச்சிராங்க உடனே அதுவாக வந்தது அதுவாக எப்படி வரும் அதுவாக எதுவுமே வராது அப்போ யாரோ ஒருத்தர் பின்னணியில் இருக்கப்படும்போது தான் அந்த பொருள் நமக்கு கிடைக்கப்படுகிறது ஸோ இங்க வந்து அதனால சொல்றாரு பகவான் பரிபூர்ண முழுமை அல்லது அளவற்ற மெய்ப்பொருளை அனைத்திற்கும் மூலமாகியால் அப்பொறும் வரும் பொருள் உடலில் இருந்து எதுவும் சுதந்திரமானதாக இருக்க முடியாது சோ எது இப்ப நாமெல்லாம் அவட்டிருந்து வந்ததுனால நமக்குன்னு தனிப்பட்ட சுதந்திரம் எதுவுமே கிடையாது அதுக்கு தான் இங்கே என்ன உதாரணம் சொல்றேன்னா உடலுக்கு என்ன நேர்ந்தாலும் விரைவில் அதன் உடுமை தெரிய வருகிறது இப்போ உடலுக்கு நமக்கு வந்து ஒரு சின்ன வழி வந்தா கொஞ்சம் நேரத்துல நமக்கு தெரிஞ்சிடும் இந்த இடத்துல நமக்கு வழி இருக்கு ஏன் அப்ப உடல்ல ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் ஒன்னே தெரிஞ்சேன்னா இல்ல ஒரு நாள் ரெண்டு நாள்ல தெரிஞ்சிடும் ஏன்னா தான் அது நடக்குது அதே மாதிரிதான் மொத்த பிரபஞ்சமும் பகவானுடைய உடல் தான் அதனால உடல்ல என்ன நடந்தாலும் எனவே படைப்பு நீங்களும் அனைத்தையும் நேராகவும் மறைமுகமாகவும் பகவான் அறிகிறார் ஸோ பகவான் சிலவற்றை நேரம் அறிகிறார் சிலவற்றை வந்து மறைமுகமாக தெரிந்து கொள்கிறார் பகவான் இல்லாமல் நாம் எதையும் புரிந்து கொள்ள முடியாது ஸோ அதனால இங்க வந்து தேவர் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார் முழுமை வந்து பகவான் கிருஷ்ணர் மட்டுமே தான் ஸோ அவர்கிட்ட தான் எல்லாமே தோன்றுகிறது அவர் பூரண சுதந்திரமானவர் நாம் எல்லாம் அவர்கிட்ட வந்ததுனால நமக்கும் சுதந்திரம் இருக்கு சிறு சுதந்திரம் இருக்கிறது அந்த சுதந்திரத்தை நாம் எல்லாரும் தவறாக பயன்படுத்துறதுனால தான் நமக்கு வந்து பிரச்சனைகள் வருகிறது அப்போ எல்லா சக்திகளும் பகவானுடைய சக்திகள் அவர் பூரணமானவர் நம்ம எல்லைக்கு உட்பட்டவர் அவர் எல்லைக்கு அப்பாற்பட்டவர் ஸோ அதனால் பாகவதத்தில் வந்து நம்ம ஒவ்வொன்றா படித்து 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 நிறைய விஷயங்களை நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டியிருக்கிறது அதுவும் கிட்டத்தட்ட இந்த இது போகாமல் முனிவருடைய கேள்விகள் ஸோ முனிவர்கள் தான் இந்த கேள்விகள் கேட்குறாங்க அதுக்கு தான் வியாசதேவரை வந்து இந்த மாதிரியா பதிலை நமக்கு சொல்லுகிறார் ஸோ இந்த இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தது என்னன்னா பகவானுடைய லீலைகள் உன்னதமானவை அதில் யாரும் டைரெக்டாக போக முடியாது ஸோ முதல்ல நம்ம வந்து தன்னுணர்வு நிலையில் அடைந்து அதுக்கப்புறம் நம்ம படிப்படியாக ஆன்மீகத்தில் முன்னேற வேண்டும் அதனால தான் பிரௌபாதர் வந்து நமக்கு வந்து சாதன பக்தி நமக்கு கொடுத்துருக்கிறார் ஏன்னா பகவானை நம்ம தெரிஞ்சுக்கொள்கிற அளவுக்கு நம்ம தகுதியை நம்ம என்ன செய்யணும் உயர்த்தி கொள்ள வேண்டும் ஏன்னா நம்ம வந்து முழுமையாக பகவானை என்ன சரணடையலை சரணடைகிறக்காண்டி முயற்சி பண்ணுறோம் அப்போ சாதனை பக்தி நம்ம ஏன்னா நம்ம நித்தியமாக பந்தப்பட்ட ஆத்மாக்கள் ஸோ நம்ம எல்லாரும் நித்தியமாக பந்தப்பட்ட ஆத்மாக்கள் ஐயா நாம் சாதனை பண்ண 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 தான் பகவானுடைய லீலைகளை நம்மளால புரிந்து கொள்ள முடியும் பகவானுடைய சிருஷ்டியை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் பகவானை பற்றி முழுமையாக நம்ம தெரிந்து கொள்ள முடியும் அதான் இங்கே சொல்றாரு அப்போ அந்த தகுதியை நாம் கூட்டிக் கொள்ளணும் தகுதி இல்லாமல் நாம் எதையும் அடைய முடியாது நல்லா புரிஞ்சுக்கணும் எந்த ஒரு நிகழ்ச்சி நிகழ்வு அடையணும்னா அதுக்குண்டான தகுதி வேணும் இன்றைக்கி ப்ராப்ளமே என்னன்னா எல்லாருக்குமே தகுதி இல்லாமல் எல்லாரும் எல்லாத்தையும் பேசுகிறாங்க அது இந்த வாட்ஸ்அப்பு டெலகிராமுலாம் இன்றைக்கி வந்தது ரொம்ப சுலபமாக போச்சு ஆள் ஆள் பேசுறதுக்கு எல்லோரும் பேசுகிறாங்க அது பேசுறது எந்த வேதங்கள் இருக்குது சாஸ்திரங்கள் இருக்கா ஏன்னா எல்லாம் பார்ப்பீங்க அடிக்கடி எல்லாரும் இப்போ நீங்கள்லாம் வாட்ஸ்அப்பெல்லாம் பார்க்குறோம் ஆனால் அது வந்து வேதங்களில் சாஸ்திரங்களில் உயர்ந்த அதிகாரங்களில் சொல்லப்பட்டிருக்காங்கிறத பார்க்கணும் அது இல்லாமல் நாம் படித்து நம்ம டயத்தை எல்லாரும் என்ன செய்யறாங்க வேஸ்ட் பண்ணிடுறாங்க இன்றைக்கி ஆளாளுக்கு பேசிக்கிட்டுருக்காங்க ஏன்னா இந்த இந்த இன்னைக்கு வந்து இந்த மீடியா அப்படிங்கிறது ரொம்ப சுலபமாயிருச்சு எல்லாத்துக்கும் கம்யூனிகேஷனுங்கிறது ரொம்ப சுலபமாயிருச்சு அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து வேதங்களில் குரு சாது சாஸ்திரம் இது மூணு இருக்காங்கிறத நாம் தெளிவுபடுத்தி தான் அதை நம்ம வந்து புரிந்து கொள்ள முடியும் அதனால தான் இங்கே வந்து வியாசர் வந்து ரொம்ப தெளிவாக நமக்கு சொல்லிக் கொடுக்குறார் பகவான்னா யார் அவருடைய நிலை என்ன அவருடைய சக்தி என்ன அது எப்படி இந்த உலகத்தில் செயல்பாடு பண்ணி கொண்டு இருக்கிறது இந்த உலகத்தினுடைய நிலை என்ன ஏன்னா இந்த உலகம் நிழல்ட்டார் இது வந்து நிஜம் இல்லை அதனால் தான் சொல்கிறார் தற்காலிகமானது அதெல்லாம் நம்மலாம் புரிஞ்சுக்கிறணும் ஸோ நம்ம தற்காலிகமான உலகத்தில் இருக்கிற நல்லதாக சொந்த வீட்டுக்கு போகிறது நல்லதா வாடகை வீட்டுல இருக்க நல்லதா சொந்த வீடு நல்லதா சொந்த வீடு தான் நல்லது ஏன்னா சொந்த வீடு போனா யாரும் யாரும் காலி பண்ண விட மாட்டான் ஆனா வாடகை வீட்டுக்கு போய் ரெண்டு வருஷத்துக்கு காலி பண்ண சொல்லுவா பல பிரச்சனை இருக்கும் அப்ப இது வந்து வாடகை வீடு மாதிரி தான் ஆனா சொந்த வீடு வாங்கியிருக்கேன் அப்படின்னா சொந்த வீடு நம்ம வாங்கியிருக்கலாம் ஆனா அது உண்மையில நம்ம சொந்தம் இல்லை அதுவும் ஏற்கனவே இருக்கு இன்னைக்கும் இருக்கும் நாளைக்கும் இருக்க போகுது ஆனா நம்ம இருக்க மாட்டோம் அப்ப உண்மையான சொந்தம் எங்கே அப்படின்னா பகவான் தான் உண்மையான சொந்தம் அதை தான் இங்கே வந்து வியாசதேவர் வந்து நமக்கு விளக்கமாக நமக்கு எடுத்து கொடுத்துருக்குறார் ஸோ அதனால் பக்தர்கள் வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறணும் ஏன்னா நம்ம நிறைய விஷயங்கள் இருந்து அந்தாலும் எனக்கு தெரிஞ்ச வரையில் நான் வந்து சொல்லியிருக்கேன் ஏன்னா இந்த பொருளுரை வந்து மிகப்பெரிய நீண்ட பொருளுரை அதனால் நம்ம இந்த இதை ஏன்னா பொதுவாக ப்ரோ வந்து என்னென்னா அந்த ஒன்றாவது அத்தியாயம்னா ஒன்றாவது அத்தியை எல்லா முக்கிய விஷயங்களையும் அந்த ஒன்றாவது சுலோகத்திலே சொல்லிடுவார் அந்த ஒன்றாவது அத்தியாயத்தில் நம்ம பார்க்க வேண்டிய நிறைய விஷயங்களை அந்த ஒன்றாவது அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்திலே ப்ரோபார் வந்து கோட் பண்ணிடுவார் அதனால் நம்ம ஒன்றாவது அத்தியாயத்தை நம்ம நல்லா படித்து புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு நல்லது ஸோ இன்றைக்கி அதில் கொஞ்சம் தான் படிச்சுருக்கோம் இன்னும் நிறையா இது இருக்குது நாளைக்கு படிப்போம் ஸோ எல்லோரும் பாகவதம் புக்கு வச்சுருக்குங்க இல்லைன்னா பாகவதம் ஃபஸ்ட்டு கண்ட வாங்கிக்கோங்க வாங்கி கொண்டு செய்து இப்போ நம்ம படித்ததுன்னா நீங்கள் ஒரு அரை மணி நேரம் வீட்டிலேயே உட்காந்து என்ன செய்ய படிங்க ஏன்னா இப்போ நம்ம வந்து பேசுகிறது ஒரு அரை மணி நேரம் தான் நம்ம பேசுகிறோம் ஆனால் இது உள்ள விஷயங்களும் நிறைய இருக்குது அது எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும்னா கேட்கணும் படிக்கணும் கேட்கணும் படைக்கணும் சிரவணம் கீர்த்தனம் சிரவணம் கீர்த்தனம் ஸோ அதனால் எல்லோரும் வாங்கி கொண்டு அதை என்ன செய்யுங்க படிக்க ஆரம்பிங்க ஸோ அதனால் பக்தர்கள் எல்லாம் இந்த நிகழ்ச்சிகளை வந்து கலந்து கொள்ளீர்கள் ரொம்ப சந்தோஷம் ஸோ நம்ம வந்து பதினொன்றாம் தேதி பன்னெண்டாம் தேதி நம்ம ஜென்மாஷ்டமி நிகழ்ச்சிகளை இன்னிலிருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் ஸோ இன்றையிலேருந்து வாட்ஸ்அப்பு எல்லாத்துலேயும் எல்லாருக்கும் அந்த நிகழ்வுகள் எல்லாம் அனுப்பப்படும் ஸோ நீங்கள் எல்லோரும் எந்தெந்த நிகழ்வுகளில் கலந்து கொள்கிறீங்க அதெல்லாம் முன்கூட்டியே நீங்கள் வந்து அந்த டொனேஷன் பண்ணி அதை புக் பண்ணிக்கோங்க ஏன்னா அபிஷேக நிகழ்ச்சிகளில் நீங்கள் முன்னாடியே டொனேட் பண்ணி புக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் முறைப்படியாக தான் எழுதி ஏன்னால் அன்றைய தினம் அவங்க வீட்டுக்கு நம்ம கூப்பிட்டு வர இருக்கிறோம் ஸோ இது வந்து முதன் முதலாக நம்ம செய்கிறோம் ஸோ நேற்று எல்லாம் நம்ம அதை ட்ரையல் பண்ணி பார்த்தாச்சு ஸோ அதனால் பக்தர்கள் எல்லாம் பகவானுக்கு செய்கிறத உடனடியாக நீங்கள் செஞ்சுருங்க அதுலேயே உங்களுக்கு வந்து இது அனுப்பிச்சிட்டோம் என்னது லிங்கா லிங்கு இன்னொன்று க்யூஆர் கோடு கோடும் அதில் அனுப்பிச்சிருக்கோம் ஒரு படம் மாதிரியாக இருக்கும் அந்த படத்தை நீங்கள் அமுக்கிட்டு உங்கள்ட அந்த அந்த இதை போட்டிங்கன்னா டைரக்டாக நீங்கள் பணம் உங்கள் வீட்டிலருந்தே கட்டிடலாம் நீங்கள் வந்து இங்கே வரணும் அங்கே போகணும்லாம் தேவையில்லை எல்லாமே உங்களுக்கு நீங்க நீங்கள் இருந்தே நீங்கள் பணத்தை நீங்கள் கட்டிடலாம் அங்கே தான் போகணும் இங்கே தான் போகணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை ஸோ அந்த ஏற்பாடுலாம் நேற்று தான் ஃபைனல் ஆகிடுச்சு இன்றைக்கி எல்லாருக்கும் நாங்கள் தகவல் அனுப்பிச்சிடுவோம் நீங்கள் யாரும் மற்றவங்களுக்கு அனுப்புகிறனாலும் அதை அனுப்புங்கள் நீங்கள் யாரு மற்றவங்க அதில் இந்த நிகழ்ச்சியோட கலந்து கொள்ளணும்னு விரும்பப்பட்டாங்கன்னா அவங்களுக்கும் அதை நீங்கள் அனுப்பலாம் நீங்கள் நான் யாருக்கு வேணாம் அனுப்பணும் ஏன்னா இது வந்து நம்ம ஆன்லைன் மூலமாக தான் தொடர்பு கொள்கிறோம் ஸோ ஆன்லைன் மூலமாக தான் எல்லோரும் வந்து இதில் பங்கு கொள்ளலாம் இவங்க